வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு பாருங்கள் என்ன நைட் டின்னர்னு சொல்லி வெந்தய சாதம் தான் செய்ய போகிறேன். வெந்தய பொங்கல் செய்யலான்ட்டு அதுக்கு வெங்காயம் கருவேப்பிலை பூண்டு மிளகாய் ரெடி பண்ணிட்டுருக்கேன். குக்கர் வச்சாச்சு. குக்கரில் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது வந்து உடம்புக்கு அவ்வளவும் நல்லது, அதே நேரத்தில் நீங்கள் வந்து டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு டிஷ், இது ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம எங்கேயோ வெளில போயிட்டு வந்தோம், டக்குன்னு செய்யணும் அப்படின்னு செஞ்சால் கூட டக்குன்னு அரிசி ஊற வச்ச நேரம் நம்ம இதை தாளிச்சு விட்டுக்கலாம். அவ்வளோ நல்லது, உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இது வெயில் காலத்துலலாம் இதை நல்லா சாப்பிட்லாம். வெயிலில் போயிட்டு வந்து இதை நல்லா சாப்பிட்லாம். பாருங்கள், எண்ணெய் ஊற்றி வெந்தயம் போட்டுக்கிறேன். ஆல்ரெடி வெந்தயம் ஊற வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கும் கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் கொஞ்சம் நிறையா இருந்தால் தான் அந்த வெந்தய சாதத்துக்கான எஃபெக்ட் இருக்கும். இது கசக்காது நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம். ஜீரகம் கொஞ்சம், கடுகு கொஞ்சம், ரெண்டு மிளகு, அந்த ஈரத்தை வாங்கிறதுக்காக ரெண்டு மிளகு போட்டிருக்கேன். நல்லா பொரிய வச்சோம். பொரிஞ்சு சிவக்கும்போது நம்ம இந்த வெங்காயம் கருவேப்பிலை மிளகாய் இருக்குல்ல, பாருங்கள் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை போட்டுட்டு கல்லுப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா நம்ம இதை வறுத்துக்கலாம். ஆல்ரெடி வெந்தயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் வந்து இங்கே பாருங்கள் நல்லா ஊற வச்சு தண்ணி அளந்து ஊற்றி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம தண்ணியில் ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கிட்டு அரிசியும் போட்டுக்கலாம். நீங்கள் வெண்பொங்கல் செய்கிற டைம் தான் இதுவும் எடுக்கும், டக்குன்னு செஞ்சிடலாம். அதுக்கு சட்னி செய்கிற நேரம் ஒரு நேரம் இல்லை, அதுவும் ஒரு 5 நிமிஷத்தில் டக்குன்னு செஞ்சிடலாம். நீங்கள் இப்போ பாருங்கள் எல்லாம் கரெக்டாக ஊற்றி ரெடி பண்ணியாச்சு. கொஞ்சம் உப்பு பத்தலை, உப்பு போட்டுக்கலாம். இது ஒரு நல்ல மணமாக இருக்கும் இந்த பொங்கல் வந்து, உங்களுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும், சூப்பராக இருக்கும். பாருங்கள் செம சூப்பராக இருக்கா. இப்போ நம்ம குக்கரை மூடிடுவோம். குக்கரை மூடிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் விசில் விட்டுக்கோங்க. ஏன்னா இந்த குக்கர் வந்து வேக கொஞ்சம் லேட்டாகிறனால நான் 6-7 விசில் விடுவேன். ஒரு டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி கணக்கு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வச்சு இது போடுங்க. 1 டம்ளர் அரிசி போட்டால் 2 ஸ்பூன் வெந்தயம் அதோடு சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட்டு வந்து கரெக்டாக வரும், கன்சிஸ்டன்சியும் கரெக்டாக இருக்கும், அந்த பக்குவம் வந்து தவறாமல் கரெக்டாக வரும். இப்போ நம்ம குக்கரை மூடிடுவோம். வாங்க இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது 1 மினிட் சட்னி. 1 மினிட் சட்னிக்கு வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இவங்க கடாயமே வச்சுட்டேன் காயட்டோன்னு. தக்காளியை கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இதில் வந்து உப்பு மிளகாத்தூளும் வச்சு அரைச்சிக்க போகிறோம். பாருங்கள் மிளகாத்தூளும் உப்பும் வச்சுருக்கேன். இப்போ இதை அரைச்சி எடுத்துக்குவோம். எடுத்துக்கிட்டு கடாயை வச்சாச்சு, அரைச்சோடனே தாளிக்க வேண்டியதான் நம்ம வேலை. பாருங்கள் இப்போ நல்லா அரைச்சாச்சு. தேவைப்பட்டால் நம்ம உப்பு பத்தலைன்னா கூட இதுக்கு நம்ம போட்டுக்கலாம். இப்போ கடாய் நல்லா காஞ்சிருக்கு, வாங்க தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறது மட்டும்தான் இதுக்கு வேலை, டக்குன்னு ஆயிரும். 1 மினிட்டில் நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தி சாதத்து கூட பிணைஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த சட்னி. செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் என்ன வந்து டக்குன்னு தோசையை இந்த சட்னி அரைச்சி ஒரு தோசை ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு டைம் ரொம்ப இருக்காது, டக்குன்னு செஞ்சு சாப்பிட்றலாம். வெங்காயம் கட் பண்ணி தக்காளி அரைச்சிருந்தாலும்மா. இதுக்கு வந்து நீங்கள் இட்லி தோசையெல்லாம் போடுறப்ப கொஞ்சம் 2 கடலைப்பருப்பு வறுத்துக்கோங்க. எண்ணெயிலே நல்ல பருப்பு போட்டு செஞ்சுக்காங்க. பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சட்னி. ஆனால் பார்க்க ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் டேஸ்ட் லெவலில் வேறு லெவலில் இருக்கும். அந்த கடலை பருப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் க்ரன்ச்சியாக அப்பப்போ வாயில் கடை பண்ணுறது வந்து உங்களுக்கு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் இங்கிட்டு செஞ்சுட்டு அங்கிட்டு சட்னி தாளிக்கிறதுக்குள்ள இங்கே சாதமே விசில் வந்துடுச்சு. அது என்ன கேஸ் ஒரு 10 நிமிஷம் எனக்கு டக்குனு சாதமாக ரெடியாயிடும், சட்னியும் ரெடி ஆயிடும். பாருங்கள் இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சதை எடுத்து ஊற்றிக்கலாம். பாருங்கள் இப்போ நம்ம அரைச்சி வச்சதை எடுத்து
போட்டுக்கலாம். இதுதாங்க நம்ம வீட்டு 1 மினிட் சட்னி, செம சூப்பராக நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இது கொதிக்க விட்டு இறக்கி வச்சிட்டோம்னா சட்னி ரெடி. இந்த ஒரு பதத்தில் நீங்கள் வந்து இதை வந்து டேஸ்ட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல நீங்கள் உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கோங்க. செம சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். இட்லிக்கும், பூரி, சப்பாத்தி, தோசை, சாதத்துக்கும் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி பொங்கலுக்கும் சாப்பிட்டுக்கலாம். தொட்டு சப்ஜி மாதிரி செம டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். பார்த்து அதை சொல்லுவாங்கள்ல, கடுகு சிறுத்தாலும் காரம் பெருசுன்னு சொல்லி, அந்த மாதிரி சிம்பிளாக ஒரு சட்னி செய்வோம். அது இட்லிக்கு வந்து பக்காவாக இருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இட்லி வந்துடுச்சு. அடுப்பை கிளம்ப ஆஃப் பண்ணிக்கலாம். வெந்தய பொங்கல் ரெடி. விசில் அடங்கினோடனே இறக்கிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இந்த சட்னி இன்னும் நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். பாருங்கள் நண்பர்களே, நல்லா சூப்பராக கேஸ் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம திறந்துக்கலாம். திறந்துட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்கள். என்ன ஒரு அருமையாக சூப்பராக ரெடி ஆச்சு பார்த்தீங்களா. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கிட்டு தட்டில் போட்டுட்டு மாமா கொண்டு போய் கொடுப்போம். செம சூப்பரான வெந்தய பொங்கல் இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம தட்டில் போட்டுக்கலாம். வெந்தயம்லாம் பாதி வெந்திருக்கும். ஆனால் இந்த வெந்தயம் வந்து இதில் வேகிறதுனால கசக்கும்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக கசக்காது, உடம்புக்கும் அவ்வளோ நல்லது. செம சூப்பராக வெந்தய பொங்கல் பாருங்கள் தயாராகிடுச்சு. நல்லா அருமையாக கலர்ஃபுல்லாக வெந்தய பொங்கல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். அதுக்கு தக்காளி சட்னியை நம்ம இப்போ நல்லா வச்சுக்கலாம். செம அருமையான தக்காளி சட்னியும் வெந்தய பொங்கலும் தயாராகிடுச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நித்யா சிவா. பாய். வாங்க சாப்பிடலாம். பாய்.